அனைவருக்கும் வணக்கம். நிறைய சில உரைகள் செய்திருந்தாலும் கூட அறிமுக உரை அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை நான் பண்ணுறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருக்கு அறிமுகம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நேற்று கேட்கும்போது அவங்களுக்கு என்ன அறிமுகமாக சொல்கிறது அப்படின்னு கார்த்திகேயன் நேற்று கேட்கும்போது, இல்லை இல்லை நானே வரேன், நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா பொதுவாக நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்போ சமீபமாக எந்த பொது எதுக்குமே வெளியில் வர்றதில்ல குழந்தைங்களோட இருக்கிறதுனால, இது எனக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்ததுனால நானே வந்து அறிமுக உரைக்கு நானே பேசிடுறேன் அப்படின்னு சொன்னேன். பொதுவாக அவங்க சின்னத்திரை பற்றி சொன்னது சொன்னாங்க. ரொம்ப வருஷமாகவே கிட்டத்தட்ட வந்து 25 வருடங்கள் கழிஞ்சிடுச்சு நம்மளுக்கு சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாமே வந்து. அதற்கு முன்பும் சரி, அதற்கப்புறமும் சரி, 25 வருஷத்துக்கு பிறகும் சரி, இதில் வந்து பெண்களினுடைய பங்களிப்பு நடிகைகள் அப்படிங்கிறதை தாண்டி வேறு துறையில் மிக குறைவாக இருந்தது. ஆனால் வேகமாக புரட்சி பண்ணதும் சின்ன திரை தான். எப்படின்னா, நீங்கள் வந்து பெரிய திரையில் வந்து சினிமாவில் வந்து ப்ரொடியூசர் தயாரிப்பு அப்படின்னு போட்டு சில பெண்களினுடைய பெயரை நம்ம பார்க்க முடியும். பழைய படங்கள்லையும் பார்க்கலாம், இப்போ உள்ள படங்கள்லையும் பார்க்கலாம். அப்போ அந்த பெண்கள் தான் நேரடியாக அதை தயாரித்தாங்களா அப்படின்னா இருக்காது. அது அவர்களுடைய கணவர் தயாரிச்சிருப்பாங்க, அல்லது அவங்களுடைய அப்பா தயாரிச்சிருப்பாங்க, சகோதரர் அப்படி இருக்கும். இப்போ அவங்க வந்து ஒரு இதெல்லாம் அவங்களுடைய பெயரை போட்டிருப்பாங்க. ஆனால் நல்லா பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிவி மீடியா வந்ததுக்கு பிறகு, சேட்டலைட் வந்ததுக்கு பிறப்போ ஒரு பூம் ஆகும்போது நிறைய பெண் தயாரிப்பாளர்கள் வந்தாங்க. சொல்லப்போனால் எல்லா மிக முக்கியமான ஸ்லாட் எல்லாமே அவங்க கையில் இருந்தது. இதுவும் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருந்தது. நம்மளுக்கு தெரியும், இவங்க ரேடரில் அவங்க ராதிகா மேம் பண்ணாங்க, குட்டி பத்மினி அவர்கள் செய்தாங்க, பிஆர் விஜயலட்சுமி இருக்கிறாங்க, குஷ்பு மேம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வினிதா கிருஷ்ணன் அவங்க, சுஜாதா விஜயகுமார் அவர்கள் இருந்தாங்க. இப்படி வந்து ஒரு நிறைய பேர் வந்து நேரடியாக பெண்கள் தயாரிக்கிறதுக்கு முன் வந்தாங்க. சரி, இப்படி வர்றதுனால என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னால், ஒருத்தரால் இங்கே ஒரு மாற்றம் நிகழாது சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கிலி மாதிரி. எல்லாருடைய எண்ணமும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் மாறக்கூடும். ஏன்னா இன்றைக்கி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு பொதுவாக தமிழ் சீரியல் மேலே பொதுவாக இருப்பவர்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் சீரியல் பார்க்கவே மாட்டோம், அல்லது எப்போவாவது பார்த்தோம், அதில் எப்போ பார்த்தாலும் அழுகையை காட்டுறாங்க, எப்போ பார்த்தாலும் மாமனார் மாமியார் மருமகள் சண்டையை காட்டுறாங்க, இப்படிங்கிற ஒரு தாட் எல்லார் மனசுலையுமே இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இருக்குது, அதில் இல்லாமல் இல்லை. ஆனால் இன்றைக்கு சீரியலுடைய முகம் மாறிட்டு வர்றது அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இதே தான் என்ன இன்றைக்கு உள்ளான ஒரு சமகாலத்தில் என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத இங்கே இருக்கிறவங்க கவனிக்கவும் செய்கிறாங்க, அதை வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு வியாபாரம், இது ஒரு வர்த்தகம், அதுவும் உள்ளே இருக்குது. இப்போ இது மாதிரியான இடத்துல, இந்த மாதிரியான ஒரு பின்னணியில், ஒரு நாளைக்கு நீங்கள் போய் சினிமாவை போய் உங்களுடைய சாய்ஸ், இந்த படம் பார்க்கலாம் பார்க்க வேணாம் அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் சீரியலை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே அது வரும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தர் சீரியல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் கூட, நீங்கள் எல்லோரும் அதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அங்கே இருக்கும். வீட்டில் சின்ன குழந்தைங்க பார்ப்பாங்க. அப்படி சொல்லும்போது அதனுடைய எண்ணிக்கையும், அதை பார்ப்பவர்களுடைய வியூவர்ஸ் வந்து ஒரு சினிமா பார்ப்பவர்களை விட அதிகம். தினமும் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 13 சீரியல் ஒரு சேனல்னா, 13 சீரியலில் குறைந்தபட்சம் 8ஐயாவது பார்த்துடுறாங்க. இதை தவிர்க்க முடியாது. அப்போ இதை பற்றியான உரையாடல், இங்கே என்ன நடந்துகிட்ருக்குது, இந்த பின்னணியில் என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசவே இல்லை. ஆனால் இதுதான் நிறைய பேரை போய் ரீச் ஆகுது. ரீச் ஆகிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசாமையே இருக்கும். அதனால தான் நேற்று கார்த்திகேயன் வந்து பேச சொல்லும்போது எனக்கு சுஜாதா மேடம் பேர் உடனே ஞாபகத்துக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட வந்து நான் ஒரு 8 வருடம் 9 வருடம் தொடர்ந்து பயணிச்சிருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன்ல, ஒரு பெண் தயாரிப்பாளர்கள் அதிகம் பேர் உள்ளே வந்தாங்க இந்த துறைக்குள்ளே அப்படின்னு சொன்னதில் அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம். அவர்களும் தயாரிப்பாளர், அவங்க G3 அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க தொடர்ந்து. அவர்களுடைய தயாரிப்பில் தான் முதன் முதலாக ஃபாரினில் போய் சீரியல் ஷூட் பண்ணாங்க. சிம்ரன் வச்சு ஃபாரினில் ஒரு சீரியல் ஷூட் பண்ணது அவர்களுடைய தயாரிப்பு தான் முத முதல்ல பண்ணாங்க. அவர்கள் இங்கே அதை பற்றி பேசும்பொழுது அதனுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நிறைய அதை பகிர்ந்துருக்கிறாங்க, அது குறித்து அவங்க சொல்லணும். இரண்டாவது, ஒரு தயாரிப்பு நிர்வாகத்தை நடத்துறது அப்படிங்கிறது லேஸ் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும், அது வந்து நான் அடிக்கடி கூட சொல்லுவேன். ஒரு கல்யாணம் நடத்திப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவேன், சீரியல் நடத்தி பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் ஷூட் நடக்கும்,
அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு இதுதான். எங்கேருந்து என்ன பிரச்சனை வரும்னே தெரியாது. அப்போ அவங்க வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும், அதுவும் ஃபாரினில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, அதில் மிகப்பெரிய சிக்கல் வந்தது. இங்கேயும் வந்து அவங்க மிகப்பெரிய பெரிய பட்ஜெட்டில் ஒரு சீரியல் அவங்க தொடங்கினாங்க, பெரிய இயக்குனர் வச்சு ஒரு சீரியல் பண்ணாங்க, ஆஹா அப்படின்னு சீரியல். சுரேஷ் கிருஷ்ணா டைரக்டர் அவங்க, அந்த சீரியலினுடைய தயாரிப்பாளரும் அவங்க தான். இப்போ சீரியலில் தயாரிப்பாளர் மட்டுமல்லாமல் இன்றைக்கு வந்து கண்டென்ட் ஹெட்டாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு வருகிற சவால்கள் வந்து அதுவும் சாதாரணம் இல்லை. அவங்க வந்து மூணு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, இன்னுக்கு தெரிஞ்சு மூன்று ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த மூணு ப்ராஜெக்ட்லேயுமே அவங்க காட்டுற அந்த பர்ஃபெக்ஷன், அந்த சின்சியாரிட்டி அப்படிங்கிறது நான் எப்போவுமே வியக்கக்கூடிய ஒன்று. தனிப்பட்ட முறையில் அவர்களோடு நான் சேர்ந்து பணி செய்கிறதுனால நான் சொல்கிறேன். நானே கேட்பேன், எப்போ இவங்க வந்து வாசிக்கிறாங்க, எப்போ இதுக்கு உடனே ரிப்ளை வரும், உடனே வந்து நம்ம ஏதாவது கண்டென்ட் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால், சீன்ஸ் அனுப்பிட்டோன்னா உடனே ரிப்ளை வரும், மிஞ்சி போனால் 1 hour அவங்கள்டருந்து பதில் வரும். அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்போ இவங்க வாசிக்கிறாங்க, இத்தனை இதே வாசிக்கிறாங்க, இவ்வளோ நினைவு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது. அது அவர்களுடைய தொழிலின் மேல் அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஈடுபாடு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிறகு மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது, நிறைய எழுத்தாளர்களை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க, அவர்களுடனான அவர்களுடைய பயணம். இன்றைக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க சீரியலில் எழுதணும் அப்படின்னு, அநேகமாக பெண்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, என்கிட்டயுமே கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஒரு 6 months யாருக்கிட்டையாவது பயிற்சி பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, உங்களுக்கான இடம் ஸ்பேஸ் எப்போவுமே ரெடியாக இருக்குது. சேனல் வந்து இன்றைக்கி பெண் எழுத்தாளர்களை வந்து மிக முக்கியமான இடத்துல வச்சுருக்கிறாங்க, அவர்களுடைய வரவு அவர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ ஆனால் நீங்கள் அதுக்கு பயிற்சி முக்கியம், பொறுமை அவசியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் இப்படி வந்து பெண்களை பற்றி நம்ம சீரியல் எடுக்கிறோம், எத்தனை வருஷ காலமாக எடுத்துகிட்ருக்கோம், 25 மேலே எடுக்கிறோம். ஆனால் பெண் எழுத்தாளர்கள் அப்படிங்கிறவங்க மிக குறைவாக இப்போ தான் ஒரு 5-6 தான் இருக்கிறாங்க. அதுவும் பேர் சொல்கிற விதத்தில் சொல்கிற போனால் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. இப்போ அதற்கு முன்பு வரைக்கும் ஆண்கள் தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெண்கள் வந்த பிறகு அதில் என்ன மாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னால், ரொம்ப பெரிய மாற்றம் வரல, ஆனால் சில மாற்றங்கள் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குதுன்னா, சில விஷயங்களே பெண்கள் எழுத மாட்டாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எழுதுன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு, ஒரு குழந்தையை கடத்துகிற மாதிரி ஒரு பெண்கிட்ட எழுத சொல்லுங்கள் மாட்டேம்பாங்க. எனக்கு தெரிந்த இங்கே இன்றைக்கி எழுதிட்டுருக்கிற எல்லா ரைட்டர்ஸும் எனக்கு தெரியும், பெண் எழுத்தாளர்களையும் எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும், நாங்கள் பேசிக்குவோம். இப்போ ஒவ்வொருத்தரும் சொன்னது என்னென்னா, நாங்கள் இந்த மாதிரியான விஷயம் எழுத மாட்டாங்க, அடிக்கிற மாதிரி ஒரு பெண்ணை அடிக்கிற மாதிரி எழுத மாட்டாங்க, கான்ஷியஸாகவே டீ போட்டு எழுதுறத அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அவசியம் இருக்கிற இடத்தை தவிர அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது, அவாய்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அழ வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக பண்ன முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஹார்ட்கோர் வில்லிஸ் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சுன்னா, அது எழுதினது ஒரு பெண் எழுத்தாளர் தான் எழுதியிருந்திருக்கணுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படியான இன்றைக்கு அந்த மாற்றம் சிறிது சிறிதாக வர ஆரம்பிச்சிருக்குது. அது ஒன்று. இரண்டாவது வந்து, அந்த மாதிரி பெண் எழுத்தாளர்கள் உள்ள வரணும் அப்படின்னு விரும்பினதில் சுஜாதா மேடமுடைய பங்கு மிக முக்கியமானது. இதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இன்றைக்கு நான் கிளம்பும்போது நானும் ஐயப்பனும் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் கேட்டேன், எனக்கு சுஜாதா மேடம் அறிமுகப்படுத்தினது 8 முன்னாடி ஐயப்பன் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போது நான் பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் சுஜாதா மேடம் பற்றி அறிமுகம், நீ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன அறிமுகம் பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு வார்த்தை அவர் சொன்னது என்னென்னா, எங்கிட்ட கேட்டால் இதுவரைக்கும் வரவிடாமல் வச்சுருந்த ஒரு ஸ்பேஸ் அவங்க தான் உடைச்சாங்க, பெண்கள் உள்ளே வரணும்னு எதிர்பார்த்தது அவங்க தான். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் ரைட்டராக போனோம், நான் உள்ளே இருக்கிறேன். அப்போது வந்து அவங்க சொன்னாங்க, அப்போது அவங்க அதை விரும்பினாங்க, பெண்கள் உள்ளே வரணும்னு அவங்க விரும்பினாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னாங்க, அது உண்மையும் கூட. இன்னும் நான் பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்க தான் ப்ராஜெக்ட் ஹெட். அந்த ப்ராஜெக்டில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அது நான் கூட ஒரு பதிவில் போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில். அதனுடைய 200th எபிசோடு இப்போ தான் நாங்கள் முடித்தோம். அப்போ அந்த அதற்கான பதிவில் எழுதியிருக்கும் போது நான் எழுதியிருந்தது, இந்த 7 இருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்டில் பெண்கள். பெண்களினுடைய இதுவரைக்கும் எந்த சீரியல்லையும் இல்லாத ஒரு விஷயம், 7 பெண்கள் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சீரியலை முன்னகர்த்துறது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த கதை, மூலக்கதை கொடுத்தது ஒரு பெண், ஒரு பெண் நாவலாசிரியர்கிட்ட இருந்தால் அந்த மூலக்கதை வாங்கினோம் அவங்க. ஸ்க்ரீன் ப்ளே நான் பண்ணுறேன், டயலாக் வந்து தமேந்திகா பண்ணுறாங்க, இபி அதனுடைய தயாரிப்பு நிர்வாகி ஜீவான்னு ஒருத்தங்க அவங்களோ பெண், அதுக்கப்புறம் மேடம் தான் கண்டென்ட் ஹெட். அதற்கு பிறகு 6 அதனுடைய அதை வந்து ஓகே பண்ணுற இடத்துல இருக்கிறவங்களும் வந்து ஒரு பெண். அப்போ 6 ஒரு ப்ராஜெக்ட் வெளியில் வருது. அப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப புதுமையாக இருக்குமா அப்படின்லாம் இல்லை, அப்படி இருக்காது. ஆனால் சில விஷயங்களை நாங்கள் உரத்து சொல்ல முடியுது.
வேறு யார்கிட்டையும் போய் இப்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஆன் லீடு ப்ராஜெக்ட் கண்டென்ட் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் எவ்வளோ போராட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கள்ட்ட சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் இத்தனை பேர் பெண்களாக வேலை செய்யும்போது சில சமயங்களில் வந்து ஒரு சீனை சொல்லும்போதே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும், இது வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஏன்னா பெண்கள் தான் நிறைய பேர் பார்க்குறாங்கங்கிறதுனால சட்டு சட்டுனா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வரும், இப்படி வைங்க இப்படி வைங்க இது இது நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த ஸ்பேஸ் வந்து நானும் வந்து ஆண் பெண் பாகுபாடு பார்க்கலைன்னா கூட இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு ஆணிடம் வந்து கதை சொல்லி நாங்கள் வந்து ஓகே வாங்கிறதுக்கும் ஒரு பெண்ணிடம் சொல்லி ஓகே வாங்கிறதுக்குமான வித்தியாசம், பெண் தலைமையிட்ட சொல்லி ஓகே வாங்கிறதுக்குமான வித்தியாசம் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க புரிஞ்சிக்குவாங்க. சில இடங்களில் நம்ம சொல்லாமையே அவங்களால அந்த இடத்த புரிஞ்சிக்க முடியும். அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இன்றைக்கு கண்டென்ட் ஹெட்டாக எத்தனையோ சேனல்ஸ் இருக்கிறாங்க, அதில் நிறைய இபிஎஸ் பெண்கள் இருந்தாலும் கூட கண்டென்ட் ஹெட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு பெண் வர்றதுங்கிறது சாதாரண ஒன்று இல்லை. நிறைய விஷயத்தை வச்சு சொல்கிறேன், சாதாரணம் கிடையாது. அப்படியே வந்தாலும் அதில் நிலைத்து இருக்கிறதும் அதில் சக்ஸஸ் கொடுக்கறதும், சக்ஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டில் வர டிஆர்பி தான் மெயின் சக்ஸஸ், அப்படி தர்றதுங்கிறது வந்து அதுவும் சாதாரணம் இல்லை. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சூதாட்டம் நமக்கு பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து ஜெயிச்சு ஜெயிச்சு வர்றது அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் சுஜாதா மேடம் இந்த மேடையில் பேசணும், இத்தனை உரையாடணும், அவங்க வெளிவந்து தங்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய வேலை பற்றியும் அவங்க சொல்லணுங்கிறது என்னுடைய விருப்பமாக இருந்தது. அதனால தான் உடனே நேற்று பேசின உடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது, அவங்க பேர் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவங்க வந்து சிட்டி பேங்க்கில் வேலை செய்தாங்க, அதை வேலையை விட்டுட்டு தான் அவங்களுடைய தயாரிப்பு அவங்களுடைய கணவருடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தனியாகவே அவங்க அந்த தயாரிப்பு நிறுவனத்தை அவங்களே லீட் பண்ணாங்க. இரண்டு மகள்கள் அவங்களுக்கு, பரதநாட்டிய கலைஞர் மீனா அதை சொல்லணும். முதன் முதல்ல ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஃபோட்டோ அதில் இருக்கும்னு நான் நினச்சேன், ஏன் இவங்க பானுப்ரியா ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. ரெண்டு மூணு நாளாக எனக்கு அதுதான், ஏன் இவங்க அதை அவங்களோட வச்சுருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டாக இருக்குமோ, நான் என்னெல்லாமோ யோசிக்கிறேன், ஒருவேளை அவங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்குமோ அப்படின்னு. அப்போ தான் ஒரு நாள் கேட்டேன், ஏன் மேடம் இவங்க பானுப்ரியா ஃபோட்டோ, ஐயோ அது நானு அப்படின்னாங்க. அவங்க நல்ல ஒரு பரதநாட்டிய கலைஞர், ரொம்ப ரசனை உள்ளவங்க, ஃபேமிலி குடும்பத்தையும் ப்ரொஃபஷனையும் சேர்ந்து அவங்க பேலன்ஸ் பண்ணுற விதமும் நான் பார்த்து வியந்ததில் ஒன்று. அதையும் குறித்து அவங்க பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. என்னை சுஜாதா மேம்காக அறிமுகம் செய்ய அழைத்தமைக்காக வாசகசாலைக்கு நன்றி.